வீழ்ச்சி பெறவில்லை. இளையராஜா அவர்கள் பண்ணைபுரத்திலிருந்து சிம்போனி இசைக்கலைஞனாகவும் ஏஆர் ரஹ்மானாகவும் இல்லையா, இந்த மந்திரத்தை முழங்குவதற்கு எந்த சக்தியும் இல்லை, எந்த தகுதியும் இல்லை என்கிறார். தமிழ்நாட்டில் பெரிய பத்திரிகையாளராக சொன்ன பாண்டே வரைக்கும் உலகத் தமிழர்கள் அனைவரையும் டோக்கியோ 24/7 யூடியூப் காணொலிக்காக நான் வரவேற்கின்றேன். இன்றைக்கி உலகத்தில் ரெண்டு விஷயம் பெருசாக பேசப்படுது அப்படின்னாலும் தலிபான் மிகப்பெரிய அளவில் பேசப்படுகின்றது. அது சர்வதேச பிரச்சனை. தலிபான்களை பற்றி பேசுவதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கின்றது. நம்முடைய நாளிதழ்கள், நமது தேசம், நமது நாட்டின் இறையாண்மை குறித்து நாம் பேசும். பயங்கரவாதத்திற்கு பல அளவுகள் இருக்கின்றது. பயங்கரவாதத்தை எடுத்துக்கொண்டால் மக்களை அச்சுறுத்துவது, வெடிகுண்டுகள், இயந்திர துப்பாக்கிகள், இப்படிப்பட்ட அச்சுறுத்தலின் மூலம் மக்களை மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தும் எந்த ஒரு குழுவுக்கும் மனிதநேயம் கொண்ட யாருக்கும் அனுமதிக்க முடியாது. அதற்காகத்தான் இன்றைக்கு சர்வதேச சமூகம் 1996 2001 வரை ஆட்சியில் இருந்தபோதும் கூட தலிபான்களின் கடந்த கால நடவடிக்கையை நாம் எதிர்கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு அதல்ல. இப்போ நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு, இது ஒரு விதமான நடவடிக்கை. பயங்கரவாதம் பெண்கல்வியை தடுப்பது, உரிமைகளை மறைப்பது, ஒரு சார்பு கொள்கையின் மூலம் மற்றவர்களை அடக்குவது. பெண்கள் கல்விக்கு வர மறுப்பது அது ஒரு அடக்குமுறை. பெண்கள் இப்படித்தான் உடையணிய வேண்டும் என்று அவர் முழுவதும் உட்காடிட்டு இரண்டு ஓட்டைகளை துவாரங்களை போட்டு செல்வது ஒரு அடக்குமுறை. இது எல்லோருக்கும் மதம் அல்ல, இது பொதுவாகவே நம்முடைய இயல்பு, நம்முடைய இயற்கை அப்படித்தான் சொல்லும். இங்கே தமிழ்நாட்டில் என்ன அடக்குமுறை இருக்கிறது? சாதியின் பேரால், அது வேறு ஒரு இயக்கத்தின் பேரால், இங்கே சாதியின் பேரால் நாம் ஒரு கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அது இந்தியாவினுடைய கலாச்சாரம், இந்தியாவில் பெரும்பான்மையாக வாழுகிற இந்து சமூக மக்களின் கலாச்சாரம். நம்முடைய இந்த நம்பிக்கையின்பால் நாங்கள் அனைவரும் இந்துக்கள் என்கின்றோம். காஷ்மீரில் வாழுகிற பண்டிட்களையும் இந்துக்கள் என்கின்றோம். உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், தமிழ்நாடு, கேரளா இந்த பகுதியிலே வாழுகிற தலித்துகள், ஒடுக்கப்பட்டவர்கள், மலையின மக்கள் அனைவரையும் இந்துக்கள் என்கின்றோம். ஆனால் இங்கே கடவுளோடு நெருங்குவதற்கு ஒரே ஒரு சாதி மட்டும்தான் அனுமதிக்க முடியும் என்று பலர் சொல்வதை கேட்டு எங்களுக்கு ஆச்சரியம் தாங்கவே முடியலை. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, நான் யாருன்னு சொன்னால், விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய தலைவர் வேதாந்தம் சொல்கிறார், மற்றவர்களுக்கெல்லாம், பிராமணர்கள் அல்லாத மற்றவர்கள், சிவாச்சாரியர்கள் அல்லாத மற்றவர்களுக்கு இந்த மந்திரத்தை முழங்குவதற்கு எந்த சக்தியும் இல்லை, எந்த தகுதியும் இல்லை என்கிறார். தமிழ்நாட்டில் பெரிய பத்திரிகையாளராக சொன்ன பாண்டே வரைக்கும் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குல்ல. அப்போ இது என்னங்க, இது என்ன முறை? நம்ம கேட்குறோம், அங்கே ஒரு சமூகத்தை ஒடுக்கிறத அடக்குமுறைன்னு சொல்கிறோம், அது அடக்குமுறை, அதை நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ இங்கே தம் சொந்த சமூகத்தை, நாங்கள் வன்முறையற்றவர்கள், இறையாண்மை கொண்ட தேசம், ஜனநாயக தேசம், பல 4000 பின்பு வந்தபோதும் கடவுளோடு நெருங்குபவர்கள் அவர்கள் தான், மற்றவங்களுக்கெல்லாம் உரிமை இல்லை அப்படின்னு சொன்னால் இதை விட ஒடுக்குமுறை எப்படி இங்கே இருக்க முடியும்? நீங்கள் சிந்தனை செஞ்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அது ஒரு கல், அந்த கல்லை நாங்கள் கொண்டு வந்து ஆகாவனம் செய்து அதற்கு சில இயற்கையான மந்திரங்களை, ஸ்லோகங்களை சொல்லி அதுக்கு உருவேற்றி அந்த கல்லை கற்பக்கிரகத்திற்குள் வைக்கின்றோம். அதை தொடுவதற்கு வேறு யாருக்கும் உரிமை இல்லை, ஒரு குறிப்பிட்ட சாதியினர் மட்டும்தான். அந்த குறிப்பிட்ட சாதியிலும் எல்லோரும் தொட முடியாது, அதிலும் ஒரு குறிப்பிட்டவர்கள் தான் தொட முடியும். இது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கிறது, எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கிறது. ஆ, உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா, அழகிலா விளையாட்டுடையர் அவர் தலைவர் அன்னவருக்கு சரண் நாங்களே. எல்லோராலும் சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம், மதமெல்லாம் இதில் சம்மந்தம் இல்லை. எல்லோருக்கும் பொதுவானவன் இறைவன் இருக்கின்றான். இறைவனுடைய ஒளி, இறைவனுடைய நாமம், இறைவனுடைய கீர்த்தனை, இறைவனுடைய போற்றுதல், இறைவனுக்கான பூசை, புனஸ்காரம், வேண்டுதல், இறஞ்சிதல், கிரியைகள், சாஸ்திர சம்பிரதயங்கள், நடைமுறைகளை யாரும் செய்யலாம், மனிதனாக பிறந்தான். கண்ணப்ப நாயனார் சரித்திரம் அப்படித்தான் இருக்கின்றது, நந்தனார் சரித்திரம் அப்படித்தான் இருக்கின்றது. ஆனால் இங்கே பாண்டே போன்றவர்களும், ஹரிதாஸ் போன்றவர்களும், விஸ்வ இந்து பரிஷத், சிவசேனா, இங்கே வேதாந்தம் போன்றவர்கள் மற்றும் பிராமண தலைவர்கள் என்ன சொல்கின்றார்கள், இல்லை இல்லை இல்லை, இந்த மந்திரத்தை முழுக்க சொல்வதற்கு தகுதியானவர்கள் பிராமணர்கள்,
அவர்களும் ஓதுவார்கள். அப்போ ஐயா மற்றவர்கள் என்று கேட்டால் சொன்னால் மற்றவர்களெல்லாம் அது படிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அது ஒளி அப்படியே உச்சரிக்கிறதுலாம் சாத்தியமே இல்லை. நல்லதுதான். இப்போது கீழான சமூகம் என்று நீங்கள் யாரை அடையாளப்படுத்துகின்றீர்களோ அவர்கள் இந்த உலகத்தில் பெருசாக இல்லையா? இந்தியாவில் இஸ்லாமிய சமூகத்தில் மீனவக்குடி பின்புலம் சார்ந்தவர் தான் ஐயா அப்துல் கலாம். அவர் சர்வதேச அளவில் புகழ்பெறவில்லையா? இன்றைக்கி இருக்க இஸ்ரோவுடைய தலைவர் சிவன் அன்றைக்கு ரொம்ப பிற்படுத்தப்பட்ட நாடார் சமூகத்திலிருந்து வந்தார். பார்த்தாலே திட்டுன்னு சொன்ன சமூகம் 1845-50 ஒரு 100 வருஷத்தில் இன்றைக்கி இஸ்ரோவுக்கு தலைவராகவும் இல்லையா? ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் சொன்னாங்க, எந்த பரதநாட்டிய ஸ்கூல்லையும் போய் படிக்கலை, எங்கே இசையும் பயிற்சி பெறவில்லை. இளையராஜா அவர்கள் பண்ணைபுரத்திலிருந்து சிம்போனி இசை கலைஞனாகவில்லையா? ஏஆர் ரஹ்மான் ஆகவில்லையா? இப்படி சொல்லிக்கொண்டே போகலாமே, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாமே. இந்தியாவினுடைய உலகக்கோப்பை கொண்டு வந்த கபில் தேவ் எவ்வளோ பெரியார். அவர் என்ன ஒரு ரொம்ப ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். இப்படி அல்ல, இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்தியா இத்தனை வளர்ச்சி வந்திருக்கிறது என்றால் ஒடுக்கப்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் அவர்களுக்கான பயிற்சி அவர்களுக்கான முறையை கற்றுத்தான் உலகத்தில் பெரிய ஐடி செக்டராக இருக்கிறாங்க, உலகத்தில் பெரிய விஞ்ஞான வல்லுநர்களாக இருக்கிறாங்க. அப்போ பிறப்பால் ஒருவன் உயர்வு தாழ்வு பார்க்க முடியாது, கூடாது. இன்றைக்கு ஒரு இஸ்லாமியர் திருக்குறானை எடுத்து சொல்கின்றார், அதில் பல பேர் மதம் மாறி இருக்கின்றார்கள். நீங்கள் சொல்கின்ற தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பல பிரிவினர்கள், ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பல பிரிவினர்கள், மத்தியதர சமூகத்தில் பல பிரிவினர்கள், உயர்சாதி என்று அடையாளப்படுத்துபவர்களின் பல மக்கள் தான் இன்றைக்கு இஸ்லாமியர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் சமணர்களாகவும் ஜெயின்களாகவும் இன்றைக்கு இருக்கிற புத்த மதத்தை பின்பற்றுவர்களாக இருக்கிறார்களே தவிர அவர்கள் புதிதாக வேறு எங்கோ இருந்து வந்தவர்கள் அல்ல. அப்போது அங்கே போய் கல்வியை கற்று அந்த ஞானத்தை பெற்று அவர்கள் கடவுளுக்காக போதனை செய்கிறார்கள். கிறிஸ்தவ மதத்தை எல்லோரும் போதனை செய்கிறார்கள். அங்கே ஒடுக்குதல் இருக்கின்றது. வன்னியர் கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்கு மற்றவர்கள் போவதில்லை. ஆனால் அது சாதி ரீதியாக ஒடுக்குதல் இருந்தாலும் அவர்கள் பைபிளை கற்று ஆங்கில மொழியை கற்று ஒரு பாஸ்டராக ஒரு பிரச்சாரகராக அவர்கள் வருகின்றார்கள், தப்பில்லை. அதே போன்று ஹிந்து மதத்தில் இருக்கிறவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள், வன்னியர்கள் இருக்கின்றார்கள், கவுண்டர்கள் இருக்கின்றார்கள், நாடார்கள், தேவர்கள் மற்றும் பறையர் சமூகத்தை சார்ந்தவர்கள், அருந்ததி சமூகத்தை சார்ந்தவர்கள், இப்படி பலர் இருக்கின்றார்கள், முத்தரையர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் நாங்கள் கடவுளை நம்புகின்றார்கள், சிவனை பூஜிக்கின்றார்கள், அவர்கள் கடவுளை சொல்லலாம். முறைப்படி நீங்கள் சொன்னதை போன்று வேதாகம பள்ளிக்கூடத்தில் சமஸ்கிருத கீர்த்தனை சொல்வதற்கு, தமிழில் ஆகம விதிகளை கற்று அரசு சொல்வதை போன்று அவர்கள் கடவுளுக்கு பூஜை செய்தால் கடவுள் என ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த கடவுள் நமக்கு என்ன தேவை என்ற கேள்வி நமக்கு வரும். அப்படித்தானே? அது எல்லா மதத்துக்கும் உண்டு. இது ஹிந்து மதத்துக்கு மட்டுமல்ல. ஒரு தாழ்த்தப்பட்டவர் குரானை ஓதுகிறார், அவர் இஸ்லாத்திற்கு வந்து விட்டார், நான் இஸ்லாமாகிவிட்டேன். இல்லை இல்லை இல்லை, நீர் மலேசியாவிலிருந்து வந்தவர், நாங்கள் தான் ஓதுவோம், நாங்கள் தான் உயர்ந்த முன்னாலே வந்த கிறிஸ்தவ முஸ்லீம்கள், அரபு நாட்டு முஸ்லீம்கள் என்று சொன்னால் அது என்ன மதம்? அப்படி ஒரு கிறிஸ்தவன் சொன்னால் அப்படி என்ன மதம்? அப்படி ஒரு ஹிந்து சொன்னால்? ஆக இது எனக்கு என்ன வேடிக்கையாக இருக்கிறது என்றால் வேதனையாகவும் இருக்கின்றது. வேதாந்தம் போன்றவர்கள், பாண்டே போன்றவர்கள் சொன்னால் இது ஒரு ஒளி, இதை ஓம் என்று சொல்வது, ரிங்காரம், அதனுடைய ஏற்றம் இறக்கம் உள்வாங்குதல் எல்லோரும் முடியாதுங்க. எழுத்தாளருடைய நண்பர் பிரபாகரும் சொல்கின்றார், அது எல்லோராலும் முடியாது. 15 வயசுலே அவங்க வேதாகம பாடசாலைக்குள்ளே போய் அப்படியே படித்து அவங்க அப்பா சித்தப்பா பெரியப்பா தாத்தா அப்படி வந்து முழங்கினால் அதைத்தான் கடவுள் கேட்பார். ஒரு வருஷம் திமுக அரசோ மற்ற அரசுகளோ அதை ட்ரெயின் பண்ணி அவங்க கடவுளுக்கு கொடுத்தா கேட்டுக்கொள்ள மாட்டார்கள் என்று வெளிப்படையாக சொல்கிறாங்க. அப்போ ஹிந்து மதம் என்று நீங்கள் வாக்குக்காக ஒருவரை இணைக்கின்றீர்கள், நாமெல்லாம் ஹிந்து. அப்போ இதில் மட்டும் என்ன சார், கொஞ்சம் அறிவோடு சிந்திக்க பார்க்கணும். இங்கே பிரிவினை அல்ல, நாம் அரசியல்வாதியும் இல்லை, நாம் வேறு யாரும் இல்லை. ஆக மக்களை பிரிக்கக்கூடாது, மக்களை இணைக்கணும். ஹிந்து என்று சொன்னால் தாழ்த்தப்பட்டவங்க முன்னாடி வாங்க, ஐயங்கார் ஐயர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. நீங்களும் இந்த சுலோகத்தை கற்றுக்குங்க, நீங்களும் சொல்லுங்கள். அப்போ என்ன சொல்ல வாரார் பாண்டே அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் செய்யலாம். நீங்கள் இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலில் ஒரு பிராமண பட்டாச்சாரியார் இல்லை, சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் இல்லை, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலில் இல்லை,
இன்னும் இருக்கக்கூடிய சோடலை, சொல்லமாடன், கருப்பன், படவட்டம்மன், மாயாண்டி, முப்புடாரி இப்படி பல கிராம கோயில்கள் இருக்குது. அங்கெல்லாம் நீங்கள் செய்யுங்க. 44,186 கோயில்கள் இருக்குது. 500 கோயில்கள் ஆகம விதிகள் தான். அப்போ என்ன கேள்வி கேட்கின்றார்கள், ஆகமம் என்றால் என்ன? அவர்கள் என்ன சொல்கின்றார்கள், ஆகமம் என்றால் ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்குரியது, ஒரு குறிப்பிட்ட சாதிக்குரியது. அவர்கள் அசைவம் உண்ண மாட்டார்கள். அவர்கள் கடவுளுக்கென்றே படைக்கப்பட்ட ஸ்பெஷல் கிரியேஷன். அதுதான் மறுபடியும் சாதித்துவத்தை கொண்டு வராங்க. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் அதெல்லாம் மறைஞ்சி மனிதர்கள் அனைவரும் ஒன்று அப்படிங்கிறோம், ஒரே தாயுடைய பிள்ளைகள் என்கின்றோம், ஒரே உணர்வுகளை கொண்டவர்கள் என்கின்றோம், ஒரே சித்தாந்தம், ஒரே சிந்தனை கொண்டவர்கள், எங்களுக்குள் வேற்றுமை இல்லை என்று இன்றைக்கு உலகம் ஒரு புதிய நடைமுறைக்கல்ல, மனிதநேய நடைமுறைக்கு சென்று கொண்டிருக்கின்ற போது நாம் இப்பொழுது என்ன சொல்கிறோம், 4,000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த ஒரு சாதிய கட்டமைப்பை, நெற்றியிலிருந்து வந்தவர், புஜத்திலிருந்து வந்தவர், தொப்பிலிருந்து வந்தவர், கால் பாகம், பஞ்சவர் என்றெல்லாம் இன்னும் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். அதைத்தானே சொல்ல வரீங்க நீங்கள்? இத்தனை ஆண்டுகளாக நாகரிகம் வளர்ந்து செவ்வாய் கிரகத்திற்கு ஆட்களை அனுப்பி உலகம் முழுவதும் இணைஞ்சிருச்சு, கடல் கடந்து போகக்கூடாது என்ற சமூகம் எல்லாம் இல்லை இன்று. அப்படியெல்லாம் நாங்கள் இணைந்து சென்ற பின்பும் கூட இன்னும் என்ன சொல்கிறீங்க, ஒரு பெரிய ஜேர்னலிஸ்டாக இருந்து மரியாதைக்குரிய பாண்டே அவர்கள், விஸ்வ ஹிந்து பரிஷத்துடைய தலைவர் மட்டுமல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மாலன் போன்றவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, நோ, இதை நாங்கள் தான் சொல்லணும். ஸ்ரீரங்கன் கோயில் எங்களால் நிர்ணயிக்கப்பட்டது இல்லையா, வரதராஜ பெருமாள் கோயில் எங்களால் நிர்ணயிக்கப்பட்டது, கபாலீஸ்வரர் கோயில் எங்களால் நிர்ணயிக்கப்பட்டது, ட்ரிபிளிக்கெனி பார்த்தசாரதி கோயில் எங்களால் நிர்ணயிக்கப்பட்டது, இங்கு ஆகம விதிகள் தான், இது நாங்கள் தான் சொல்லுவோம். நீங்கள் வேணால் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கெல்லாம் உரிமை இருக்கின்றது. ஆனால் வாக்குகளுக்கு மட்டும் நீங்கள் ஹிந்துக்களாக ஒன்று சேர வேண்டும். கடவுளை பூஜிப்பது நாங்கள் தான், கடவுளின் மந்திரத்தை சொல்வது நாங்கள் தான், உங்களுக்கு அந்த தகுதி இல்லை. நீங்கள் என்னதான் படித்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்கின்றார் வேதாந்தம். நீங்கள் படித்து பாருங்கள், வேதாந்தம் அப்படித்தான் சொல்கின்றார். நீங்கள் என்னதான் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த ஒளி, அந்த திறமை, அந்த பின்புலம், அந்த தகுதி, அந்த தரம் எல்லாம் எங்களுக்குத்தான் இருக்கின்றது என்று எந்த சாதி சனாதனத்தை வைத்தார்களோ அதைத்தான் சொல்கின்றார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இதை சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பும் இருக்கின்றது. நாம் என்ன சொல்கின்றோம், நீங்கள் ஹிந்துவாக இருந்தாலும், இஸ்லாமியர்களாக இருந்தாலும், கிறிஸ்தவ, சீக்கிய, பௌத்த, ஜெயினர் என்றாலும், அனைவரும் கொள்கையின்பால் நீங்கள் வேறுபட்டாலும் நீங்கள் அனைவரும் தகுதியுடையவர்கள் தான். நீங்கள் எந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டாலும், நீங்கள் ஒரு இஸ்லாமியராக இருந்தால் அதில் பல இந்தியாவில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் இங்கே வந்தார்கள். இந்துக்களிலும் அப்படித்தான், கிறிஸ்தவர்களும் அப்படித்தான். அவர்கள் அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டால் அதன் மேலான நிலைக்கு அவர்கள் அதை சொல்லலாம், அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டால் அதை அவர்கள் பரப்புரை செய்யலாம். ஆனால் இங்கே என்ன சொல்கின்றது, இல்லை இல்லை, நீங்கள் இந்துக்களாக இருங்கள், இந்துக்களாக வாக்களியுங்கள், ஆனால் இதை நாங்கள் தான் செய்வோம், நாங்கள் தான் கற்பக்கிரகத்திற்குள் செல்ல தகுதி பெற்றவர்கள். அதிலையும் கொஞ்சம் அறிவுபூர்வமாக சொல்கிறாங்க, எல்லாரும் பிராமணர்கள் தொட முடியாது சாமியை, அதிலும் குறிப்பிட்டவர்கள் மட்டும்தான் தொட முடியும் அப்படின்னு அவர்களுக்கு ஒரு இசைவான ஒரு கருத்தையும் சொல்லுகின்றார்கள். இங்கு தான் பிரச்சனை இருக்கிறது. எல்லாரும் சொல்ல முடியாதுன்னா அந்த மந்திரத்தை சொல்லுகிற அந்த குறிப்பிட்ட சமூகத்தில் சாதியில் உள்ளவர்கள், கற்றவர்கள் மட்டும் தொட்டுக்கிடலாம், மற்றவங்க தொட முடியாது. ஆனால் மற்றவங்க யாரும் அந்த மந்திரத்தை படிக்கவோ அதை தொடவோ உரிமை இல்லை, நாங்கள் மட்டும்தான் உரிமைன்னு சொல்கிறாங்க. இது வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. எல்லா பிராமணர்களும் அல்ல, இந்த நாட்டுடைய விடுதலைக்காக போராடியவர்கள் பிராமணர்கள், இந்த நாட்டுடைய மனிதநேயத்திற்காக இடதுசாரிகளாகவும், முற்போக்கு சிந்தனைவாதிகளாகவும், ரேஷனலிஸ்டாகவும், இன்னும் அதிக மக்கள் எழுத்தாளர்களாகவும், பெண்ணுரிமைகளுக்காக போராடுவர்களும் ஏராளமான பிராமணர்கள் தான் இருக்கிறார்கள். அது ஒரு அதிக சதவீதம். குறைவான சதவீதத்தில் இருப்பவர்கள் தான் இந்த சாதியை பரப்புரை செய்கின்றார்கள். இது ரொம்ப மோசமானது, இது ரொம்ப ஒரு அசிங்கமானது. திமுக ஒருவேளை பெரியாரிசம், அண்ணாயிசம், திராவிடயிசம் பேசிக்கொண்டு அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு, பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சாதியினருடைய வாக்களை பெறுவதற்கு அவர்கள் சொல்லியிருக்கலாம். அதில் அதுதான் அரசியல். அந்த அரசியலை தான் பாஜக செய்கிறது, திமுக, அதிமுக எல்லோரும் செய்கின்றார்கள். அதில் ஒன்றும் தவறில்லை, அது அரசியல். ஆனால் நாம் கேட்ட கேள்வி, மனிதர்களாக எல்லோரும் பிறந்து விட்டோமே, இந்து மதத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டோமே, அப்படி என்றால் சனாதனம் சொல்வது மீண்டும் கறி சாப்பிடுவர்கள், அசைவம் சாப்பிடுவர்கள், அவர்கள் வன்னியர்களாக இருந்தாலும் சமஸ்கிருத மொழியை அவர்கள் கற்றுக்கொண்டும் அந்த ரிங்காரம், ஏற்றம், இறக்கத்தெல்லாம் படுத்து. ஆக நீங்கள் ஹிந்துக்களாக இருங்கள், தப்பில்லை. இந்த பூஜை செய்யும்போது தட்டில் காசு போடுங்க, பூஜைக்காக கும்பாபிஷேகத்துக்கு வந்து நில்லுங்க, சாமியை கும்பிடுங்க. ஆனால் பூஜை செய்வது நாங்கள் தான். நீங்கள் நாடார்களாக இருங்கள், முத்திரையர்களாக இருங்கள், வேறு வித
பிரிவினாக இருக்கும். இதை பற்றி பேசுகிறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லை என்று நீங்கள் கேள்வி கேட்டாலும் இது மனிதநேய விவகாரத்தில் உரிமை உள்ள விவகாரம்தான். எல்லோருக்கும் உரிமை இருக்கின்றது. ஆக இந்த தகுதி எங்களுக்குத்தான் இருக்கிறது என்று சொல்வது ஏற்புடையதா? உங்களின் பார்வையிலே நாங்கள் விற்று விடுகிறோம், நீங்கள் தான் எடுத்துக்கிடணும். இந்த மொழியை நாங்கள் யாருமே கற்றுக்கொள்ள முடியாதுன்ற உலகத்தில் ஒரு மொழி இருக்கா? பேரஞ்சர் அண்ணா அவர்கள் ஆங்கிலத்தில் பெரிய அறிவாளி. ஆக இந்த மொழி அது ஒரு மொழி தானே, அரபி ஒரு மொழி, அதற்கென்ற எந்த உயர்வும் இல்லை. சமஸ்கிருதம் ஒரு மொழி, அதற்கென்று ஒரு ஒரு புனிதமும் இல்லை. மனிதனை விட மனிதனுடைய உணர்வுகளை விட ஒரு மொழிக்கு என்னங்க ஒரு பெருசு இருக்கும்? நான் தமிழன் என்று சொல்கின்றேன், எனது உணர்வு, எனது தேவை, என்னுடைய ஆசை, எனது அவா, எனது வெறுப்பு, எனது பாதிப்பு, என் மனோநிலையை விட ஒரு மொழிக்கு என்ன அக்ரிணைக்கு என்ன ஒரு பெரும் சிறப்பு இருக்கும்? அது அரபியாக இருக்கட்டும், ஆங்கிலமாக இருக்கட்டும், அராமிக்காக இருக்கட்டும், சமஸ்கிருதமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். ஆக அது ஒரு மொழி. அந்த மொழியை கற்றுக்கொள்வதற்கு, அந்த மொழியை ஒழிப்பதற்கு, அந்த மொழியை நான் பூஜிக்கும் கடவுளிடத்தில் நெருங்குவதற்கு நீ இன்ன சாதியில் தான் பிறக்க வேண்டும். இதுதான் சொல்கிறது. அதை கொஞ்சம் நாகரிகமாக சொல்கிறாங்க. ஏனென்றால் வாக்குகள் தேவையல்லவா? அந்த வாக்குகளை பெறுவதற்காக அப்படி சொல்கின்றார்கள். ஆக அப்போ இப்போ என்ன நடக்கும் என்றால், நீங்கள் வன்னியராக இருங்கள், நாடாராக இருங்கள், தேவராக இருங்கள், நீங்கள் உங்கள் இருக்கிற இடத்தை செய்திருந்து கொள்ளுங்கள், நாங்கள் தான் பூஜிப்போம், கிரக பிரவேசத்திற்கு நாங்கள் தான் வருவோம், புது கடைகள் திறப்பதற்கு நாங்கள் தான், உங்களின் தரித்திரங்கள் நீங்குவதற்கு தோஷம் எல்லாம் நாங்கள் தான், இறைவனை பிரார்த்திப்பதற்கு அது யாராக இருந்தாலும் சரி. பல கடவுளை சொல்கின்றீர்கள், கௌமாரம், காணபத்தியம், சாத்தம், சௌரம், சைவம், வைணவம் எல்லாம் உங்களிடத்தான் இருக்கின்றது. சிவனை ஏற்றுக்கொள்கின்றீர்கள், சிவனை மகனாக ஏற்றுக்கொள்கின்றீர்கள், அம்மனை ஏற்றுக்கொள்கின்றீர்கள், ஐயப்பனை ஏற்றுக்கொள்கிறீர்கள், கணபதியை ஏற்றுக்கொள்கின்றார்கள் எல்லோரும். ஆனாலும் இவைகளுக்கெல்லாம் பூசை செய்வதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை, நாங்கள்தான் செய்வோம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கின்றது. உங்களின் பார்வையிலே விட்டு விடுகின்றோம். காலம் மாறும். நடவடிக்கைகள் முரண்பட்ட மனிதநேயம் என்பது வெடிகுண்டுகளாலும் துப்பாய்களாலும் உருவாதல்ல, வார்த்தைகளால் ஏற்படுகின்ற காயங்களுக்கு வேறு எந்த விதத்திலும் தெளிவில்லை. வார்த்தைகள் மிக மோசம், ஒடுக்குதல் ரொம்ப மோசம். உறைவனை, ஒரு மனிதனை துப்பாக்கியால் சுடுவது மட்டும் வன்முறை அல்ல, அப்படி முறைத்து பார்ப்பது. புன்னகைத்தால் அழகு வரும். நோயாளி ஒருவன் ஆஸ்பத்திரியிலே அட்மிட் செய்திருக்கிறான், அவனுடைய தாய் தந்தையும் கதறுகின்றார்கள், ஆறுதலாக நீங்கள் கையை வையுங்கள், பிள்ளை பிழைத்து வரும் என்று. எவ்வளோ நல்ல வார்த்தை! இது பயங்கரவாதத்திற்கு எதிரானது. ஆனால் நீங்கள் ஒருவனை முறைத்து பாருங்கள், அவனை இளக்காரமாக என்று சொல்வார்கள், அவனை சிறுமை கொண்டு பாருங்கள், அது ஒரு பயங்கரவாதம். துப்பாக்கியால் சுடுவதும் வெடிகுண்டு வைப்பதும் அல்ல. மனிதர்களிடத்தில் மனிதர்களும் சம உரிமை கொடுக்க வேண்டும், அன்பை போதிக்க வேண்டும், நேசத்தை போதிக்க வேண்டும். வாருங்கள், அனைவரும் ஒன்றாக இணைந்து சாப்பிடும். இதுதான் கடவுளுக்கு நெருக்கமானது. நீங்கள் ஆகாவனம் செய்திருக்கின்ற கல் என்று சொல்கின்றீர்கள், அதைவிட உணர்வுகளாலும் இரத்தத்தாலும் சதையாலும் படைக்கப்பட்ட, இறைவனால் படைக்கப்பட்ட அந்த மனிதன் எந்த விதத்தில் கீழானவன்? அவன் ஒரு நெற்றியிலிருந்து வந்தவனுக்கு மட்டும் மேலானவன். அவன்தான் அந்த மொழியை தொட முடியும், அவன்தான் அந்த இறைவனை கற்ப கிரகத்திற்குள் சென்று அடைய முடியும் என்றால் உங்களின் பார்வைக்கு எதை விட்டு விடுகின்றோம்? நாம் என்ன கேள்வி கேட்க முடியும்? மீண்டும் இது போன்ற அலசல்களை உங்களுக்கு தர காத்திருக்கின்றோம். டோக்கியோ 24/7 நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்ல கருத்துக்களை உலகத் தமிழர்களுக்கு நாங்கள் தொடர்ந்து வழங்க போகிறோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.